அனைவருக்கும் ஆர்த்தி அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி கேள்விகள் ஆயிரம் மனசுக்குள்ள ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த கேள்விகளை எந்த சரியான நபர்கிட்ட கேட்கும்போது நமக்கு நமக்கு அதற்கேற்ற பதில் கிடைக்குமோ அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து நம்பிக்கை பிறக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்வியல் பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் சரியான விளக்கம் மட்டும் இல்லாமல் அந்த வாழ்வியல் நடைமுறைக்கே நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மனிதர் தான் நம்ம பக்கத்தில் அமர்ந்திருக்காங்க இவங்க கிட்டேந்து வரக்கூடிய பதில்களுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை

பின்பற்றுவதற்கு நிறைய நபர்கள் நிறைய வரவேற்பு இருந்தது அதை தொடர்ந்து தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம் முதல்ல ஐயாவை நம்ம சந்திச்சிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 சொல்லுங்க நம்பிக்கைன்றதே வந்து இறைவன் அப்படின்ற ஒருவனை நம்பும் பொழுதுலேருந்து நமக்கு ஆரம்பிக்க கூடியது அதனால தான் எந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுதும் உங்களுடைய இறை வணக்கத்தின் மூலமாக தான் ஆரம்பிப்பீங்க இன்றைக்கும் நிகழ்ச்சி அப்படி ஆரம்பிச்சிருவோம் ஐயா அதாவது நாம் இந்த உலகத்துக்கு வரோம் பிறக்கிறோம் பிறக்கும் பொழுது நாம் எதையுமே கொண்டு வரல எதையுமே கொண்டு வரல அப்படின்னா எல்லாருடைய அந்த எண்ணங்கள் முதல்ல பணத்தை நோக்கி தான் போகுது நான் பணத்தை பற்றி பேசலை நீங்கள் வரும் பொழுது உங்களுக்கு தேவையான தண்ணீர் இங்கே தயாராக வச்சுருந்தார் கடவுள் நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான உணவு இங்கே தயாராக இருந்துச்சு வரும் பொழுது சூரிய ஒளி வெப்பம் இங்கே இருந்தது நீங்கள் வரும்போதே காற்று இருந்தது மண் இருந்துச்சு நம்ம எதாவது கொண்டு வந்தோமா நம்ம பிறக்கும் பொழுதே கடவுள் எல்லாத்தையும் தயாராகாமல் கொடுத்துருந்தார் இல்லையா கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம இன்றைக்கி கண் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அதி அற்புதமான உறுப்பு அப்படிங்கிறது கண் டாக்டர் கிட்ட தெரியும் நமக்கு வந்து எதை பார்க்குறோம் கலர்ஸ் பார்க்குறோம் பட் ஆனால் அது எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறத இன்றைக்கும் அறிவியலால் புரிஞ்சிக்க முடியல ஒரு சாதாரண ஒரு கேமரா ஒன்று வாங்குகிறோம் நல்ல ஒரு ஹை டெஃபினேஷன் கேமரா வாங்குறீங்க அந்த கேமரா மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்க்கும் அதுக்கப்புறம் அப்டேட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுவோம்னா கேமரா ரிப்பேர் ஆகிரும் உண்டா இல்லைங்களா ஆனால் எந்த அப்டேட்டும் இல்லாமல் நூறு வருஷம் நம்ம கண் நமக்காக வேலை பார்த்துட்டுருக்கு நூற்றி நாற்பது வருஷம் வேலை பார்த்துட்டுருக்கு ஒன் ஃபார்ட்டி இயர்ஸ் நம்மளுடைய ஆயுள் ஆயில் அப்படிங்கிறது நூற்றி நாற்பது ஒரு மிக்ஸி வாங்குனீங்கன்னா ரெண்டு வருஷம்தான் தாங்கும் ஆனால் அந்த வயிறு என்னத்தான் போட்டாலும் அரைச்சிட்டு இருக்குது உண்டா இல்லைங்களா போட்டு அரைச்சி சத்துக்களை முழுமையாக உறிஞ்செடுத்து செரிமானமான அந்த சத்துக்கள் எல்லாத்தையுமே செரிமானம் பண்ணி செரிமானமான சத்துக்கள் நல்ல சக்தியாக நல்ல இரத்தமாக நல்ல எலும்பாக நல்ல தசையாக நல்ல நரம்பாக நல்ல திசுக்களாக நல்ல செல்களாக மாற்றி கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி நம்மளை பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்குது இது ஒரு சாதாரணமான நிகழ்வாக நம்ம பார்க்கக்கூடாது கிட்டத்தட்ட நம்ம உடம்புல ஆறு ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தாறு அடி வந்து நீளமில்ல குடல் ஒரு ஒரு பம்பு வாங்குகிறோம் அதாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வீடு இருக்குது கீழே வந்து மோட்டார் வைக்கணும் தண்ணி ஏற்றுறதுக்கு இரும்பு தான் எல்லாமே அந்த இரும்பு கூட ரெண்டு வருஷம் தாங்க மாட்டேங்குது ஆனால் இவ்வளோ பெருசாக இதையும் இருக்குது நம்ம உடம்பில் நூற்றி எழுபத்தஞ்சி உறுப்புகள் இருக்குது ஒன் செவன்டி ஃபைவ் ஆர்கான்ஸ் இருக்குது எல்லா உறுப்புகளுக்கும் இரத்தத்தை பல லட்ச மயில் எப்படிங்கிற ஒரு அறுபது செகண்டுக்குள்ளே கடத்தி முடிச்சிருது ஒரு ரவுண்டு கடத்தி முடிச்சிடுது வெறும் திசுக்களாலும் தசைகளாலும் ஆனது அப்போ அது எவ்வளோ பலமாக இருக்க முடியும் அது எத்தனை வருஷம் வேலை பார்க்குது பாருங்கள் நூறு வருஷம் வேலை பார்க்குது ரெண்டு வருஷம் வேலை பார்க்க மாட்டேங்குது ஒரு மோட்ரு சரி இவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த இந்த உடம்பு பேசிகிட்டே போலாம் இந்த உலகத்திலேயே வந்து முதல் அதிசயமே உடம்பு தான் ஏழு அதிசயம் சொல்கிறாங்க இல்லையா அதில் முதல் அதிசயமே அந்த உடம்பு தான் இவ்வளவு அற்புதம் வாய்ந்த அந்த அதிசயம் வாய்ந்த அந்த உடம்புங்கிறது ஒரு இது ஒரு உயிர் அணுக்கள் இருந்து குண்டூசியில் பல ஆயிரம் உயிரணுக்களை வைக்க முடியும் ஒரு குண்டூசி முனையில் அந்த ஒரு உயிரணுக்கள்லேருந்து எப்படி இவ்வளோ பெரிய உடம்பு கண் காது மூக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு வந்து எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க எட்நூறு கோடி மக்கள் வெவ்வேறு கடவுள் அதிசயத்தை பாருங்களேன் நீங்கள் ஒன்றும் இல்லை கம்ப்யூட்டரோ ஒரு ஒரு வந்து ஒரே ஒரு ஜான் தான் நம்ம உடம்பு ஒரு ஜான் தான் இந்த ஒரு ஜான்ல எவ்வளவு அமைப்பு பாருங்கள் எவ்வளோ மாற்றங்கள் பாருங்கள் இவ்வளவையும் ஒரு ஒரு உயிரணுக்கள் தூண்டு உயிரணுக்கள் வந்து கொடுத்துருக்கானா எவ்வளோ பெரிய அதிசயம் ஆனால் அந்த அதிசயத்தை நிகழ்த்தி இறைவனுக்கு நம்ம ஒருபொழுது நன்றி செலுத்துவதே கிடையாது இறைவன் விரும்புகிறதே என்னென்னா முதல்ல வந்து வழிபாடு என்னென்னா நன்றி செலுத்துவதில் தான் நாம் எதையுமே செய்ய வேண்டாம் நீ இஸ்லாத்தில் அது வந்து அதை சரியாக கடைபிடிப்பாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க நன்றி 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 இறைவா அல்லாவுக்கு நன்றி அல்லாவுக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதை நான் எல்லாரும் இடத்துலையும் எதிர்பார்க்குறேன் நான் ஒவ்வொரு நிகழ்வுக்கு இப்போ நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டு நீங்களும் நானும் நினச்சி உட்கார முடியாது ஏன் நம்ம கடந்த ஒரு இரண்டு மூன்று வாரம் வர முடியல என்ன பிளான் பண்ணாலும் சரி நீங்கள் எப்படி மிகப்பெரிய அளவில் பிளான் பண்ணி வச்சிங்க இந்த கடந்த கொரோனா வீட்டில் ஒரு வருஷம் என்ன பண்ணீங்க எதாவது பண்ண முடிஞ்சதா நீங்கள் பிளான் பண்ணலாம் நடத்தது அவன் உண்டா இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நன்றி சொல்லணும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னாலும் சரி இன்றைக்கு மக்கள் வந்து இவ்வளோ அபிமானமாக இருக்காங்களும் சரி எல்லாமே நம்ம நன்றி செலுத்தும் பொழுது இறைவனது ஆசீர்வாதம் முழுமையாக இருக்குங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் ஒரு சின்ன ப்ரேயருக்கு அப்புறம் நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன் அளவற்ற வரலாளனும் நிகழ்ச்ச அன்புடையவனும் அளப்பரிய அருட்குடையாளனும் எல்லையற்ற கல்யாணமாக இருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவன் திருப்பெயரால் மகத்துவமான நிகழ்ச்சியை இறைவனது ஆசீர்வாதத்தினால் துவங்குகிறோம் அகர முதல் எல்லாம் ஆதி முதற்றே உள்ளாகும் வணக்கம் 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 சொல்லுங்கம்மா

பால் பற்கள் என்றைக்கு விழுந்து முளைக்குதோ பால் பற்கள் என்றைக்கு விழுந்து முளைக்குதோ அன்னையிலேருந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மடங்கு ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க நான் இரவு சொல்லியிருக்கேன் நான் அதே போல் ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதிலிருந்து அவங்களுடைய ஆயுட்காலம் பத்து மடங்காக இருக்கும் இதுதான் இறைவனது விதி இப்போ ஒரு பொண்ணு பதினாலு வயசு ஏஜ் அட்டன் பண்ணதுனா அவரோட ஆயுட்கால நூற்றி நாற்பது இதுதான் இறைவனது விதி வாழ்க்கை நடைமுறை தான் நம்ம இன்னும் பண்ண முடியல காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு கெமிக்கல் இல்லாத உலகத்தில் வரைக்கும் நான் மட்டும் பாருங்களேன் காலையில் எந்திரிக்கிறோம் டீ பதினான்கு விதமான கெமிக்கல் நீங்க குடிக்கிற டீ எல்லாம் டீயே கிடையாது முதல்ல டீ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரிஜினல் டீ யாரும் குடித்தே இருக்க மாட்டாங்க இப்போ நான் இந்த பிரேக் அப்புறம் நான் டீ காமிக்கிறேன் பாருங்கள் டீ அப்படிங்கிறது தயார் பண்ணுவாங்க அது என்னென்னா என்னன்னா டீங்கிறது ஆக்சுவலாக மரம் அது நிறைய பேர் செடி நினச்சிட்ருக்காங்க டீ மரம் ஆக்சுவலாக டீ ட்ரீ இது அது சின்ன சின்னதாக கட் பண்ணதுனால மரம் மாதிரி செடி மாதிரி தெரியுது அதில் முற்றின இலைகள் இருக்குது இல்லையா நல்ல முற்றின இலைகளை எடுத்துட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அரைப்பாங்க அரைச்சிட்டு நல்ல மேலே வர்றது ஒரு லை அதுதான் ஹை குவாலிட்டி அடுத்து ஹை குவாலிட்டி அடுத்து குவாலிட்டி அடுத்து குவாலிட்டி கடைசியாக தூக்கி எறியும் பற்றியா அதுதான் நமக்கு வருது ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னும் பொழுது நூற்றி நாற்பது வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து நூறு வயது வரைக்கும் அது ஆரோக்கியமாக நம்ம வாழ்ந்தாலே போதும் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உடல் பருமன் அப்படின்றது தான் முதல் பிரச்சனையாக இருக்குது ஆனால் அந்த உடல் பருமனுக்கான காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக தேநீரில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து சார்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயாவினுடைய அருகில் இருக்கிறது ஒரு டீ ஆமாம் டீ இதுதான் வந்து ஒரிஜினல் டீ ஆக்சுவலாக இந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா இது ஐம்பது கிராம் இது ஐம்பது கிராம் வந்து ஐநூற்றி பத்து ரூபா கிராம் ஐநூத்தி பத்து ரூபா அப்போ ஒரு கிலோ என்ன ரேட் வந்து பாருங்களேன் என்ன ரேட் வரும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் டென் தௌசண்ட் ஆச்சு இதுதான் வந்து எக்ஸ்போர்ட் இதெல்லாம் இங்கே நம்ம நாட்டில் இல்லை இதெல்லாம் வந்து லண்டன்லையும் அமெரிக்கா மட்டும்தான் கிடைக்கிதுலாம் அங்கே போயிடுது ஆமாம் இதுதான் வந்து ஒரிஜினல் இதுதான் இந்த இந்த இது இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க

இதை நாம் குடிக்கும் பொழுது இது மூலிகை தான் டீ வந்து காப்பி வந்து உடம்பு கெடுதலாம் கிடையாது டீ காப்பி அப்படிங்கிறது உடம்புக்கு மிக 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 நல்லது அதை விட ஒரு பெஸ்ட்டு வந்து மூலிகை வந்து கிடையாது அதுவும் குறிப்பாக மலைப்பகுதிகளில் விளையக்கூடிய எல்லா பொருட்களுமே நம்ம உடம்புல சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடியது இப்போது மலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா சுவாசம் வந்து நமக்கு கிடையாது அதாவது ஆக்சிஜன் லெவல் வந்து இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த இன்டேக் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சிறுநீரகம் பாதிக்கும் நமது உடம்பில் சிறுநீரகமும் நுரையீரலும் ஒன்றை ஒன்று சார்ந்தது நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டால் சிறுநீரகம் பாதிக்கும் சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டால் நுரையீரல் பாதிக்கும் இப்போது நீங்கள் பாருங்கள் நிறைய கிட்னி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து முழுக்க 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 திணறல் அதிகமாக இருக்கும் மோவர திணறல் இருக்கும் நடக்க முடியாது அவ்வளோ பாதிப்பு ஏற்படும் என்ன காரணம்னால் அந்த சிறுநீரகம் என்பது நுரையீரலோடு நேரடியாக சம்பந்தப்பட்டது இப்போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் கிட்னியில் கல் வருது இல்லைங்களா கிட்னியில் கல் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூமில் அடைச்சி இருப்போம் அடைச்சி தூங்கும் பொழுது அங்கே ஆக்சிஜன் வந்து மிக குறைவாயிடும் இப்போ ஒரு ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் ஒரே ரூமில் தூங்கிட்டு இருப்பாங்க ஃபேன் போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க காத்தே இருக்காது நீங்கள் சுவாசிட்டு நாலு பேர் சுவாசிக்கிறாங்க அப்போ ஆக்சிஜன் குறைஞ்சிட்டே வருமா இல்லையா குறைஞ்சிட்டே வரும் ஆக்சிஜன் குறைய 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 உடம்புக்கு ஆக்சிஜன் பத்தாது உடம்புக்கு ஆக்சிஜன் பத்தாத ஒரு நிலை வரும் பொழுது அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் வந்து இங்கே இல்லை ஆனால் வந்து நம்ம உசிரை காப்பாத்தியாகணும் ஆக்சிஜனை வேணும் அப்படிங்கிறதுனால இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா அவரை எழுப்பி விட்டுருது யார் தூங்குறவங்க எழுப்பி அவர் என்ன பண்ணுறாரு பாத்ரூம் போயிட்டு தண்ணி குடிசம் படுப்பார் தண்ணியை உடனே நுரையீரல் வந்து என்ன பண்ணால் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ கிட்னி என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கும் என்னென்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹச்டூ ஹச் ஓ இருக்குது இல்லைங்களா அப்போது என்ன பண்ணுதுன்னா கிட்னி தன்னுடைய கிளன்சிங் வேலையை விட்டுட்டு ஆக்சிஜன் தயார் பண்ணுற வேலைக்கு மாறிடும் அப்போ ஆக்சிஜன் ஓலேருந்து பிரித்து ஆக்சிஜன் எடுத்து உடம்பு சப்ளை பண்ண ஆரம்பிக்கும் அதனால தான் எரிஞ்சு போய் தண்ணி குடிக்கிறது நாம அப்போது இந்த சிறுநீரகம் தன்னுடைய வேலையை செய்யாத காரணத்தினால தான் கிட்னியில் கழுவறது இது அடிப்படை ஸோ அப்போது நம்ம தயவு செய்து புரிஞ்சிக்கணும் அப்போ இந்த ஆக்சிஜன் இன்டேக் குறைவாக இருக்கிற காரணத்தினால சிறுநீரகம் பாதிக்குது மலைப்பகுதிகளில் அப்போ இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சிறுநீரகம் பலமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் என்ன பண்ணுறாருனா அந்த சிறுநீரகத்தை பலப்படுத்த உணவுகளை அங்கே படைக்கிறாரு முட்டக்கோஸ் கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட்டு சவுச்சவக்காய் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே அதே இந்த அங்கே விளையக்கூடிய எல்லாமே அனைத்து பொருட்களுமே நீர் பெருக்கி நீரை வந்து அதிகமாக வெளியேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அங்கே விளையிறது எல்லாமே அப்போது இதுவும் டீத்தூளும் அங்கே தான் விளையுது அப்போ டீத்தூள் என்ன பண்ணுதுன்னா ஒட்டுமொத்தமாக இதயத்தில் இருக்கக்கூடிய அடைப்புகளை முழுமையாக நீக்கி பிளட்டு கேப்லரிஸ் ரத்த நாடுகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடைப்புகளையெல்லாம் நீக்கி சிறுநீர் வழி வழிக் கொண்டு போகும் அந்த மாதிரி போகும்போது இதய பாதிப்பு வராது கெட்ட கொழுப்பு தேங்காது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க உடல் பருமன் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா அந்த உடல் பருமனுக்கு மிக அதி அற்புதமானது இந்த டீ தான் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா குப்பையை நம்ம சாப்பிட்றோம் அது வேற விளம்பரம் பண்ணுறாங்க சூப்பர் டஸ்ட் டீ அதாவது சொல்லும்போது டஸ்ட் டீ பிரீமியம் டஸ்ட் டீ குப்பையில் என்ன போய் ப்ரீமியம் இருக்குது அப்போது அவங்க சொல்லியே கொடுக்குறாங்க இது வந்து குப்பை குப்பையை தான் கொடுக்குறேன் குடி அப்படிங்கிறோம் நம்மளும் அதை குடிக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆரம்ப காலத்துலேருந்து வியாபாரத்திற்காக நிறத்தை ஃபுல்லாக சேர்த்துட்டாங்க ஏகப்பட்ட கலரிங் ப்ராடக்ட்ஸு கலரை சேர்த்து அதில் வந்து வாசனைகள்லாம் சேர்க்கும் பொழுது அது முழுமையாக நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு வயிற்றில் ஏற்படக்கூடிய செரிமான கோளாறுலிருந்து இருந்து இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் இருந்து கொழுப்பு கட்டிகள் சேருது இல்லையா கொழுப்பு கட்டிகள் சேருவதிலிருந்து இதற்கு மிக முக்கிய பங்கு வந்து இந்த டீ அதாவது வந்து பதினாலு விதமான கெமிக்கல் சேர்க்கக்கூடிய இந்த டீ தான் இந்த டீயை நாம சரியாக பயன்படுத்துறோம்னா இது மிகப்பெரிய மருந்தாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த இந்த மாதிரி எல்லாம் குடிக்கிறதுனால தான் இவ்வளவு கஷ்டங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிக்குது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த உடம்பு குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீ வடிவில் இப்போ இந்த டீ வந்து குடிச்சா உடம்பு குறையும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பத்தாயிரம் ரூபாய்ச்சி வாங்க முடியும் முடியாது இல்லையா இது நான் வந்து மாடல் கொண்டாந்து காமிச்சிருக்கேன் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா நான் எல்லா இடங்களிலுமே வந்து நம்ம ஹெர்போக்கர் சார்பாக டீ ஸ்டால் வைக்க போகிறோம் நம்ம கம்பெனி நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் நான் தேநீர் வெடித்து வைக்க போகிறோம் நம்ம கிட்டத்தட்ட அது வந்து எல்லா இடங்களிலுமே வைக்க போகிறோம் அது ஃப்ரான்ச்சைசி எனக்கு வேணும் யாராவது வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு ரூபா மேக்ஸிமம் ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா மாதத்துக்கு ஒரு ரூபா வந்து வருமானம் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் பண்ணி தர முடியும் வெறும் அஞ்சு லட்சம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு மக்களுக்கு ஒரிஜினல் டீ கிடைக்கணும் ஒரிஜினல் டீ ஒரிஜினல் காஃபி நீங்கள் ஒரிஜினல் டீ குடிச்சிங்கன்னா உடம்புல எல்லா மாற்றம் மெட்டப்பாலிசி நார்மலாகும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீனுடைய மாற்றங்கள் பிறப்பு அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுடைய அந்த ஜீன் வழியாக வரதுனால நிறைய பேத்துக்கு வந்து உடம்பு வந்து குண்டாக இருக்குது அதை குறைக்கவே முடியல சொல்லுவாங்க சார் நான் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றேன் ஆனால் உடம்பு வந்து ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இது எல்லாத்தையும் நம்மளால் வந்து ஒரு சாதாரணமான ஒரு டீ கடையில் சரி பண்ண முடியும் அப்போ இந்த டீ அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே ஒரிஜினல் டீ அந்த டேஸ்ட்டு பார்த்துருக்கவே மாட்டாங்க அந்த டேஸ்ட்டை கொடுக்கணும் தான் என்னுடைய ஆசை அதனால எல்லா பக்கமும் இந்த டீ ஸ்டால் ஆரம்பிக்க போறோம் அதற்கு பிரான்சைசி நாம எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இப்போ இந்த உடம்பு எடை குறைக்கிறதுக்காக ஒரு மூலிகை டீ இப்போ நம்ம இந்த டீ பத்தாயிரம் சொல்லியாச்சு பண்ண முடியாது அப்போ வீட்டில இருந்து தயார் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாங்க இப்போ உடல் பருமன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதன் மூலமாக தான் நிறைய நோய்கள் எல்லாம் வருது அப்படின்னும் பொழுது அதற்கு ஒரு டீ தேநீர் மூலமா நமக்கு வந்து ஒரு விளைவு கிடைக்குது அப்படின்னா நிச்சயமா அதை எல்லாருமே எங்க கிடைக்குதுன்னு கிடைக்குது இன்னைக்கு வந்து தண்ணிக்கு அப்புறம் அதிகமாக குடிக்கிறது டீ தான் நிச்சயமாக தான் ஒரு சாதாரணமான மூட்டை தொழிலாளி அவர் சாப்பாடு டீ தான் ஒரு டீ பண்ணு போதும் அப்பாடு உடல் ஆனா அந்த டீ அவ்வளவும் உடம்புல குப்பையாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்போ இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை கண்டிப்பாங்க அப்ப இந்த மூலிகை தேநீர் அப்படின்றதுன்னு வந்து நம்ம உருவாக்கி எல்லாருக்கும் கிடைக்கும்படி நம்ம செய்ய இல்லை நான் சொல்லிடுறேன் நான் அவங்களே அவங்க வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் நான் அதுக்கு முன்னாடி இந்த உடல் பருமன்னா என்ன அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நான் பேசிடுவோம் சரிங்க ஐயா அது பேசலாமா இதை பிரேக் பேசுவோம் இல்லையா ஓகே இப்போ உடல் பருமன் அப்படிங்கிறது எல்லாருடைய மனதிலும் மேற்படக்கூடிய மிகப்பெரிய கவலையாக இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க ஐயோ உடல் பருமனாக இருக்குது நடக்க முடியல நிற்க முடியல கால் வலி இருக்குது முட் வலி இருக்குது முதுகு வலி இருக்குது எல்லாமே சொல்கிறாங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா மழையில் விளையக்கூடிய எல்லா விதமான உணவுகளும் கிட்னியை சரி பண்ணுன்னு சொல்லிட்டேன் கிட்னி தான் மூட்டு எலும்புகள் அப்படிங்கிறது கிட்னி சம்மந்தப்பட்டது முடி அப்படிங்கிறது கிட்னி சம்பந்தப்பட்டது கர்ப்பப்பை அப்படிங்கிறது கிட்னி சம்பந்தப்பட்டது ஆண்களுடைய விதைப்பை என்பது கிட்னி சம்பந்தப்பட்டது உயிரணுக்கள் உற்பத்திங்கிறது கிருப்பி கிட்னி சம்பந்தப்பட்டது கருமுட்டையோட உற்பத்தி வளர்ச்சிங்கிறது கிட்னி சம்பந்தப்பட்டது குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது கிட்னி சம்பந்தப்பட்டது உடம்புல இருக்கக்கூடிய அட்ரினல் சுரப்பி அது தான் இருக்குது அதுதான் அதிகமாக சுரக்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் உருவாகுது அதுதான் பக்கவாதமாக மாறுது அதுதான் உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா வியாதியமாக மாறுது அப்போ நீங்க நினைக்கிறது போல கிட்னி அப்படிங்கிறது சாதாரணமான உறுப்பு கிடையாது உடம்புல ஏற்படக்கூடிய செரிமான பதட்டத்தில் இருந்து பதட்டத்திலிருந்து இருந்து தூக்கம் இருந்து உடம்புல ஏற்படக்கூடிய வழிகளிலிருந்து கண்பார்வை இருந்து நுரையீரல் பாதிப்பிலிருந்து அனைத்து விதமான நோய்களுக்கும் அடிப்படையாக அந்த சிறுநீரகம் இருக்குது அப்படிங்கறதுதான் முதன்மையான உண்மையான நிதர்சனமான உண்மை ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா தண்ணிலிருந்து தான் பிறக்குது தண்ணி தான் பனிக்கூடம் பனிக்கூடம் தான் அப்போ இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் வகையான ஜீவராசிகளே கடவுள் படித்தார் எயிட்டி ஃபோர் லேக்ஸ் அப்படின்னா மாடு ஒரு வகை ஆடு ஒரு வகை சிங்கம் ஒரு வகை அந்த மாதிரி எயிட்டி ஃபோர் லேக்ஸு வகைகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியா இறை படைக்கிறாரு அத்தனை உயிர்களுக்கும் ஆதாரமாக முதல்ல ஒரு உயிர் படைத்தார் இல்லையா அந்த உயிர் நீர்லேருந்து தான் வந்துச்சு அந்த உயிர் நீர்லருந்தான் வந்துச்சு அப்போ நீர் தான் நமக்கு அடிப்படை ஆதாரம் அப்போ இந்த நீர் சக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்புல நல்லா இருந்தால் மட்டும்தான் உடம்புல நான் சொன்ன இவ்வளோ வியாதிகளும் சரியாகும் அந்த இவ்வளோ வியாதிகள் சரி பண்ணது டீ சரி பண்ணும் உடல் பருமனை குறைப்பதற்கான வழிமுறைகளை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அதற்கான காரணங்கள் என்ன நம் உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா நமக்காக வந்து சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா அந்த கிட்னி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்பவும் அவசியமான ஒரு உறுப்பு எதோடெல்லாம் அதற்கு வந்து தொடர்புகள் இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவா ஒரு மருத்துவருக்கு மட்டுமே புரியக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அழகா விளக்கி சொல்லிட்டு இருக்காங்க ஐயா கிட்ட தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு நேர்கள் காத்துட்டு இருக்காங்க ஐயா பேசிடலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி உங்க பெயர் சொல்லுங்க ஹலோ நான் மிர்சா யார் பேசுறீங்க உங்க பெயர்மா என் பேர் மிர்சா மிர்சா எங்க இருந்து பேசுறீங்க திருவண்ணாமலையில இருந்து பேசுறோம் ம் ஐயா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க பேசுங்க மிர்சா அம்மா வணக்கம் ஐயா சொல்லுங்க குட் ஈவினிங் ஐயா ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களாமா நல்லா இருக்கா ஐயா நீங்க

சரிப்பா வயசு என்ன பாச்சு எனக்கு பதினாறு வயசு தான் ஆனா ஆறு வயசுல இருந்து எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு சரிடாமா நான் ஒண்ணு இல்ல வீசிங் அப்படிங்கறது என்ன அப்படிங்கறத நான் இப்போ தொலைக்காட்சியில பேசுறேன் நீங்க கவனமா கேட்டுட்டு அதை பத்தி செய்யுமா சரியாயிரும் சரியா சரிப்பா சரி ஆக்சுவலா வந்து வீசிங் அப்படிங்கறது ஒரு சாதாரணமா நம்ம சொல்லிட்டோம் இது நம்ம அடிப்படையாக பார்க்கும் பொழுது நுரையீரல் ஏற்படக்கூடிய தொற்று பாதிப்பு லங்ஸ் பிரச்சனை அப்படின்னு நாம் சொல்கிறோம் அந்த குழந்தை பாருங்கள் ஆறு வயசுலேருந்து அந்த குழந்தை இப்போ பதினாறு வயசு பத்து வருஷமாக அந்த குழந்தை வந்து கஷ்டப்பட்டுருக்கு இது இருக்க இருக்க மிக அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்திட்டே இருக்கும் இதுதான் தைராய்டு பாதிப்பு உண்டாக்கும் தைராய்டு கிளாண்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீக்னஸ் வர்றது இல்லை வீக்கம் வர்றது இதெல்லாமே பாதிப்பு ஏற்படும் உங்களுக்கு தெரியும் தைராய்டு போது கர்ப்பப்பை பாதிக்கும் தைராய்டு பாதிக்கும் போது கர்ப்பப்பை பாதிக்கும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நுரையீரலும் கிட்னியும் ஒன்றை ஒன்று சார்ந்தது கிட்னியுடைய கிளைகள் தான் எலும்புகளேருந்து தசைகளிலிருந்து கர்ப்பப்பையிலிருந்து முடியிலிருந்து எல்லாமே அதனுடைய தொடர்பு தான் நான் சொன்னேன் அப்போது பாருங்கள் சளி வந்தால் தைராய்டு இருக்கும் தைராய்டு வந்து கர்ப்பை பாதிக்கும் ஏன்னா கிட்னி பாதிக்கிறாங்க இதுதான் அடிப்படை அப்போ இந்த பொண்ணு அப்படிங்கிறது மட்டும் இல்லை இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து மிக அதிகமாக பாதிக்கிறது இந்த சளி தொண்ணால் இருக்கிறதுலே மிக மோசமான ஒரு வியாதி வந்து சளி இன்னைக்கு இன்றைக்கி நிறைய அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள்லாம் இறந்து போனது பார்த்துட்டு போவீங்க மூச்சுத் திருநாளாக இறந்து போனாங்க படிச்சிருப்போம் பார்ப்போம் நாம அப்போ முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் போது முதல்ல சொல்கிறது மூச்சுத்திறன்கள் நம்ம சாதாரண மூச்சு திறன வச்சிக்கிறோம் நாம ஆனால் அந்த மூச்சு தான் ஒட்டுமொத்தமாக நம்ம உடம்பை இயங்கிட்டிருக்கு இப்போ நீங்கள் சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ நாள் வாழ முடியும் அப்படின்னா சாப்பாடு இல்லாமல் வருஷ கணக்கில் வாழ முடியும் வருஷ கணக்கில் வாழ முடியும் சரி தண்ணீர் இல்லாமல் எவ்வளோ நாள் வாழ முடியும் அப்படின்னா ஒரு இரண்டு மாதம் ரொம்ப அதிகம் நாற்பத்தெட்டு நாள்லேருந்து இரண்டு மாதம் மிக அதிகம் தண்ணீர் இல்லை மிஞ்சி போனால் மூணு மாதம் ரொம்ப அதிகம் தண்ணீர் இல்லை வாழ முடியாது காற்று இல்லாமல் வாய்ப்பே இல்லைங்க ஐயா ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது வாழ முடியாது அப்போ நம்ம உடம்புல ஒட்டுமொத்தமாக தேவைப்படுவதும் எல்லா ஆற்றலும் சக்தியும் எங்கிருந்து நமக்கு கிடைக்குதுன்னா ஆக்சிஜன் என்று சொல்லப்படக்கூடிய சுவாசம் ஆக்சுவலாக வந்து அறிவியல் ஆக்சிஜன் நம்ம சொல்கிறோம் ஆக்சிஜன் மட்டும் நம்ம இல்ல உடம்புல எல்லா விதமான காற்று நமக்கு தேவை அதாவது வந்து மீத்தேன் தேவை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன வந்து உங்களுக்கு காற்றில் சக்தி இருக்கோ தசவாய்க்கல் வாய்க்கள் நம்ம சொல்லுவோம் என்னென்ன சக்திகள் வேணுமோ எல்லா சக்திகளுமே மூக்கள் வழியாக தான் போகுது உங்களுக்கு வெளியில் வந்து கார்பன் டை ஆக்சைடாக தான் நமக்கு வந்து வெளியே வருது கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லாத பொருள் கிடையாது கார்பன் டை ஆக்சைடு நமக்கு சக்தி கொடுக்குது அதில் எரிச்சது போக மீதி இருக்கக்கூடியது நமக்கு வெளியே போகுது அப்போது சுவாசம் இல்லாமல் நம்மளால் வந்து உயிர் வாழ முடியாது இந்த குழந்தைக்கு பாருங்கள் சுவாசிக்க முடியல இதே போல் எல்லா குழந்தைங்களுக்குமே பாதிப்பாக இருக்குது ஸோ அப்போது இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா முதல்ல செய்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பிஸ்கட் அப்படிங்கிறது மோசமான உணவு இருக்கிறதுலேயே மோசமான உணவு வந்து பிஸ்கட் மட்டும்தான் அது தேவையில்லாத அந்த பிஸ்கட் இந்த பிஸ்கட் அது இது இதெல்லாம் எதுவுமே நாம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ நீங்கள் பருமனை பற்றி கேட்டீங்க நீங்கள் உடம்ப இழைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் என் குழந்த வந்து ஒல்லியாக இருக்கான் அப்போ ரொம்ப வீக்காக இருக்கான் குண்டாகணும் குழந்தை மட்டும் குண்டாகணும் நீங்கள் ஆகணும் அப்போ யோசிக்கணும் நம்ம குண்டு அப்படிங்கிறது அவசியம் இல்லாத ஒன்று குழந்தை வந்து பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒல்லியே தான் பிறக்கணும் அது ஒல்லியே தான் வளரணும் அப்போ தான் அந்த சுட்டிப்புத்தன்மை இருக்கும் அப்போது இந்த குழந்தைகள் வந்து குண்டாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாத நிறைய டின் ஃபுட்டு ஏகப்பட்ட டின் ஃபுட்டு எல்லாத்தையும் நிறைய குழந்தைகளுக்கு நான் சொல்கிறது திரும்பவும் அந்த குழந்தைக்காக மட்டும் இல்லை எல்லா குழந்தைகளும் பேசிகிட்டு இருக்கேன் இந்த டின்னு ஃபுட்டு நிறைய பேர் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கீங்களா உங்களுக்கு இந்த ஃபுட்டு எலும்பு வளர்ச்சி இல்லையா இதுக்கு ஃபுட்டு கர்ப்பம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுட்டு பெரியவங்களுக்கு ஃபுட்டு முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு எலும்புக்கு இப்படி தான் நிறைய வியாபாரங்கள் வந்ததுனால் மக்களும் வேறு வழி இல்லாமல் போய் தேட முடியல இன்றைக்கி ஒரிஜினல் கிடைக்க மாட்டேங்குது எங்கே போய் எங்கேன்னு தெரியல இது எங்கே போனாலும் கூகுளும் தட்டி ஆகணும் கூகுளில் அவங்க சொல்கிறது தான் ஸோ அப்போ என்னென்னா எதுவுமே கிடைக்காதனால இருக்கிறது எது பெஸ்ட்னு பார்த்துட்டு அவங்களுக்கு புரியாதனால குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ இதெல்லாமே தான் குழந்தைங்களுக்கு வந்து செரிமானம் முழுமையாக ஆகாமல் அதாவது சளி அப்படிங்கிறது என்னன்னா வெள்ளை மலம் மலம் மலங்கிறது நம்ம வயிற்றுல இருந்து ஆஸ்தன வாய் போடுறது வந்து மலம் அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா அதுதான் சளி அதுதான் வெள்ளை மலம் உடம்புல நம்மளுடைய செல்கள் வந்து ரெஜினூட் ஆகிட்டே இருக்கணும் புதுப்பிக்கப்படணும் அப்போது அந்த புதுப்பிக்கப்பட்டு அந்த இறந்து போன செல்கள் வந்து வெளியேற்றுறது வந்து மலம் வழியாகவும் உங்களுக்கு வந்து சளி வழியும் வெளியேற்ற உடம்பு அப்போது இதில் என்ன நடக்குது அப்படின்னா செல்கள்லையும் வெளியேற்ற முடியல புதிய செல்கள் உற்பத்தி ஆகலை அப்போ இந்த மலம் வந்து முழுமையாக தடுக்கப்பட்டு பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வழி வந்துடும் எல்லாத்துக்கும் இங்கே வழி வந்துடும் கண்ணுக்கு பின்னாடி சளி கட்டிக்கும் மூக்களை கட்டிக்கும் அதை பார்வை மங்க ஆரம்பிக்கும் சளி வந்து உங்களுக்கு படலமாக படிக்கும் அடைச்சிக்கும் அப்போ சளிங்கிறது நீ நினைக்கிறது போல் மூச்சு விட முடியாதனால் சிறுநீரகம் பாதிக்குது கிட்னி பாதிக்குது ஹார்ட் பாதிக்குது இதயம் நுரையீரலும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைஞ்சு கிடக்குது நீங்கள் இதயத்து நுரையிலும் பிரிக்கவே முடியாது ஏன்னா ரெண்டுமே ஒரு மார்பு கூட்டுக்குள்ள இருக்குது இந்த மார்பு இருக்கிற ரெண்டுமே ஒரே உறுப்பு தான் இதயமும் நுரையிலும் ஒன்று தான் பட் இன்றைக்கி பிரிச்சுட்டாங்க அதை அப்போது இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் இரவு சாப்பாடு சாப்பிடவே கூடாது இரவு சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்போ காலையில் மதியம் சாப்பிட்லாமா பசிச்சா சாப்பிட்டுக்கலாம் அந்த சாப்பாடு கூட என்னவாக இருக்கணும் நல்ல சத்தான உணவாக அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிடுதா நான்வெஜ் சாப்பிடட்டும் தப்பு கிடையாது இல்லை வெஜ்ஜு சாப்பிட்றதா வெஜ்ஜு சாப்பிடட்டும் ஆனால் எது சாப்பிட்டாலுமே சத்தான ஆகாரமாக இருக்கணும் முதல்ல சத்தான ஆகாரம்னா என்னென்னே முதல்ல தெரியாது அது அது அடுத்துக்கு உள்ளே போகணும் நம்ம போனோம்னா போயிட்டே இருக்கணும் டைம் இல்லை அதனால தான் நான் வந்து ஃபாஸ்ட்டாக போனோம்னா அப்போ என்னென்னா நிறைய சிறுதானியங்களான உணவுகள் அந்த சிறுதானியங்களோட என்ன பண்ணோம் அப்படின்னா முழுமையாக நாம் வேக வைக்காமல் ஒரு பாதி முக்கால்வாசி அளவில் வேக வச்சு அதை ஒரு கஞ்சியாக எடுத்து அவர்கள் வந்து குடிக்கணும் ஒரு கஞ்சி மாதிரி எடுத்து குடிச்சுட்டு வரணும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சிகப்பான காய்கறிகள் பீட்ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரட்டு கோவக்கா அந்த சிகப்பில் வந்து இந்த எந்த பழம் ஒன்று இருக்கு பாருங்கள் அந்த இல்லை செவ்வாழையில் இந்த மலைகள்லாம் கிடைக்கும் அந்த கிவி என்னது அது பணம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பழ சிகப்பாக இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளும் பழங்களும் நம்ம ரத்த உற்பத்தி அதிகரிக்கும் ஸ்ட்ராபெரி ஆ ஸ்ட்ராபெரி எல்லா பழங்களுமே நம்ம உடம்புல ரத்த உற்பத்தி அதிகரிக்கும் ரத்த உற்பத்தி எங்கே அதிகரிக்கும்னா நுரையீரல் பலமாக இருந்தால் தான் ஆக்சிஜன் இன்டேக் அதிகமாக இருந்தால் தான் என்ன நடக்கும்னா நம்மளுடைய எலும்பு மஜைகளில் வந்து ரத்த உற்பத்தி ஆகும் அதுக்கு அடிப்படை சிறுநீரகம் அப்போது இந்த சிகப்பான நிறைய காய்கறிகள் இதெல்லாமே பச்சையாக அந்த பொண்ணு வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரகம் மிளகு ரசம் இருக்கு இல்லையா அந்த ரசத்தை வச்சுட்டு இரவு நேரம் அதுதான் அந்த பொண்ணு குடிக்கணும் அப்போது இரவு சாப்பாடை கட் பண்ணணும் இரவு சாப்பாடை கட் பண்ணிவிட்டு மாதுளம் பழம் இருக்கு இல்லைங்களா இரண்டு மாதுளம் பழத்தை பவுலில் போட்டுக்கணும் கட் பண்ணி பவுலில் போட்டுக்கிட்டு அதை தான் சாப்பிடணும் இரவு உணவு அது அது அடுத்ததாக அந்த பவுல் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தோல் இருக்கும் உங்களுக்கு மாதுளம்பரத்துலேயும் தோல் இருக்கும் உள்ளுக்குள்ளே வெள்ளை இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒரு இரநூறு மில்லி தண்ணி ஒரு ட கணன்ட்டு பாத்திரம் விட்டுட்டு அதில் போட்டு வச்சுட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து ஆறு மணிக்கு முன்னதாக சூரியன் உதயத்துக்கு முன்னதாக அப்போ சீக்கிரம் படுக்கணும் அப்போ தான் எந்திரிக்க முடியும் அப்போது உதயத்துக்கு முன்னதாக அதை சாப்பிட்டுட்டாங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்திலேயே வந்து அவங்களுக்கு நல்ல மோஷன் போக ஆரம்பிக்கும் செரிமானம் சரியாக ஆரம்பிக்கும் சளிகள் வந்து என்ன பண்ணணும்னா உடம்புலேருந்து கரைஞ்சி முழுமையாக வந்து மோஷன் வழியாக போக ஆரம்பிக்கும் அந்த பொண்ணோட வெயிட்டுமே குறைய ஆரம்பிக்கும் அந்த பொண்ணு வந்து பார்க்குறது வந்து ஈஸியாக அவங்களுக்கு புரியும் இதை எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம இதை பின்பற்றணும் அதுதான் என்னுடைய ஆசை குழந்தைங்களுக்குமே இதை அதிகமாக கொடுக்கணும் இப்போ நான் ஒரு டீ சொல்ல போகிறோம் இல்லையா அந்த டீயுமே இந்த இந்த பாப்பாவாகட்டும் சரி இல்லை அடுத்ததாக நம்ம குழந்தைங்களுக்கும் சரி எல்லாருமே அந்த டீயை குடிச்சுட்டு வந்தாங்கன்னாவே உடல் எடை அப்படிங்கிறது வேகமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய நேர்களுக்கு வந்து நமக்கு ஒரு கேள்விக்கான விடை நிச்சயமா இந்த நிகழ்ச்சியின் மூலமா கிடைச்சிருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம் ஏன்னா இந்த மூச்சு பிரச்சனைக்குன்னு ஆரம்பிச்சு எல்லா குழந்தைகளுக்குமான சளி பிரச்சனை இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அற்புதமான ரெமெடி வந்து நம்மளுடைய சார் சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் அதுவும் குறிப்பா அந்த தேநீர் மூலிகை தேநீர் செய்யக்கூடிய விதத்தை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க பேசிடுவோம் சார் வணக்கம் 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 ஐயா உங்க பேர் சொல்லுங்க

இதில் வேறு ஏதோ உங்களுக்குள்ள ஒரு தவறுதல் இருக்குது அது உங்களுக்கே புரியாமல் இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருவண்ணாமலை பிரான்ச் நம்முடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது நேரடியாக போங்க இல்லை நான் வந்து வெள்ளூருக்கு வந்து நாளைக்கு வரேன் உங்களால் வாய்ப்பு இருந்தால் வெள்ளூரில் வந்து நாளைக்கு நீ சந்திங்க கண்டிப்பாக நேரில் உங்களுக்கான விடையை நான் கொடுக்குறேன் ஏன்னா இப்போது மற்றவர்களுக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு தொலைக்காட்சியிலே அதுக்கான விடை கொடுத்தேன் இது வந்து சிறுநீரக கோளாறு அப்படிங்கும்போது நேரில் பார்க்கும்பொழுது தான் அதுக்கான ரெமெடி கொடுக்க முடியும் சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் அனைவருக்குமே நான் அஞ்சு பைசா கூட வாங்குறது இலவசமாக தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் ஏன்னா அது உயிராற்றல் மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவை நினச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டயாலிசிஸ் அப்படிங்கிறது ஐயா நீங்கள் நிகழ்ச்சி பாருங்க நீங்கள் நிகழ்ச்சி பாருங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வந்து டயாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு முறை போனாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மூவாயிரம் ஆகுது வாரத்துக்கு மூணு முறை பண்ணுறாங்க அப்போ லைஃப் லாங் கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ செலவு மாதத்துக்கு வந்து முப்பதாயிரரூபா டயாலிசிஸ் மட்டுமே இன்றைக்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு இன்றைக்கி டயாலிசிஸ் பண்ண பண்ண உயிராற்றல் குறைஞ்சிட்டே ஒரு டயாலிசிஸ்ங்கிறது கடைசி நிலையது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எந்த ஒரு டயாலிசிஸ் இல்லாமல் இயற்கையாக அவர்களது சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடிய எல்லா விதமான சிகிச்சைகளுமே நம்ம இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கேன் நான் நம்முடைய பிரான்ச் ஐம்பது பிரான்ச் இருக்குது அதனால் வந்து அவர் நேரடியாக அவர் வந்தார் அது நம்முடைய நம்முடைய நேயர் அப்படிங்கும்போது கேட்கவே வேண்டாம் அவர் நேரடியாக வந்துட்டு இந்த மாதிரி புது விபத்தில் பேசுகிறேன்னு சொன்னாவே

தொற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது இந்த குறிப்பாக நுரையில் ஏற்படக்கூடிய தொற்று காரணமாக உடம்புல வந்து சூடு அதிகமாகி ரேஷஸ் மாதிரி வந்து உடம்புல வர ஆரம்பிக்கும் அது நம்ம வந்து அம்மை நம்ம சொல்கிறோம் நம்ம அதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது பத்து நாட்கள்லேருந்து இருபத்தோரு நாட்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் வந்து அந்த அம்மையோடைய ஆயுட்காலம் இதில் என்னென்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மை அப்படின்னாவே எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கொள்ளாமல் என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பிலை இருக்கு இல்லையா வேப்பிலை தான் முழு உணவாக இருக்கும் உடம்பு குளிர்ச்சி பண்ணக்கூடிய வகையில் இளநீர் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி வந்து தர்பூசணி சாப்பிட்றது வெள்ளரி சாப்பிட்றது இந்த மாதிரி உடம்பு குளிர்ச்சி பண்ணக்கூடிய அளவில் இந்த உணவுகளை வந்து எடுத்துப்பாங்க முதல்ல இந்த அம்மை வருவதற்கான காரணங்கள் இன்றைக்கு வந்து அறிவியல் சார்ந்து நிறைய காரணங்கள் சொன்னாலுமே நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா கழிவுகளினுடைய தேக்கம் முழுமையாக இருப்பது இப்போது இந்த குழந்தை பிறப்புக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய வந்து மருந்துகள் மாத்திரைகள் எடுத்திருப்பாங்க அந்த மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு அந்த தாய்மாருக்கு என்ன நடக்குன்னா மலச்சிக்கல் ஏற்படும் அது குறிப்பாக குழந்தை கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலத்தில் அவங்க சரியானபடியை ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் முழுமையாக ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் பாருங்கள் மலச்சிக்கல் ஏற்படும் பொழுது அதுதான் சளியாக கட்ட ஆரம்பிக்கும் சளி கட்ட ஆரம்பிக்கும் பொழுது தோளில் ரேச ஆரம்பிக்கும் ரேஷஸ் வர ஆரம்பிக்கும் நம்ம உடம்புல இரண்டு இடங்களில் சுவாசம் நடக்குது ஒன்று நுரையீரல் மூக்கு வழியாக ஏற்படுது இன்னொரு சுவாசம் எங்கே நடக்குதுன்னா தோளில் சுவாசம் இருக்குது நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போதே நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ நம்ம உடம்புல சுவாசம் எங்கே இருக்குதுன்னா தோல் வழியாக சுவாசம் நடைபெறுகிறது அப்போ நுரையீரலில் உங்களுக்கு பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் நுரையீரலில் சளி நிறைய தேங்கும் பட்சத்தில் மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உடம்பில் சுவாசத்திற்காக என்ன பண்ணுது உடம்பு வந்து முயற்சி பண்ணுது அப்போது இந்த ரேஷஸ் அப்படிங்கிறது வந்து கழிவுகளை வெளியேற்றும்போது அதுதான் ரேஷஸாக நமக்கு வரும் அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து டயக்னோஸில் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம அம்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த அம்மையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எளிமையாக அவர்கள் சரி பண்ணிக்க முடியும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து அங்கே எடுக்க ஆரம்பிக்கணும் இந்த இட்லி தோசை சாப்பாடு இந்த சோறு இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எண்ணி சாப்பிட்லாம் எண்ணியை வந்து அவங்க தான் சாப்பிட்லாம் அதே மாதிரி என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே அவங்க பிடித்ததை வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கணும் அதுவும் குறிப்பாக ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுக்கும் பட்சத்தில் என்ன நடக்குனா அவர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத மலச்சிக்கல் வந்து சரியாகும் இன்றைக்கு நிறைய குழந்தைகள் வந்து பிறக்கும்போதே வந்து மன வளர்ச்சி குழந்தையாக பிறக்கிறது நடக்க முடியாத குழந்தையாக பிறக்குது இல்லையா இதுக்கெல்லாம் அடிப்படையே என்னவாக இருக்குது அப்படின்னா அந்த மழம் வந்து தாய்மார்களுக்கு அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு மலம் தேங்கும் பொழுது அந்த மலத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் உடம்புல என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கேஸ் மாதிரி மாறிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபர் கேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கிராமங்கள்லாம் அந்த சாணியிலேருந்து எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த எடுத்து அடுப்பரி விடுவாங்க அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே மலம் தேங்கும்போது அது கேஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அதுதான் அபான வாயு கெட்ட வாயுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த கெட்ட வாயுக்கள் முதுகு தண்டுவன வழியாக மேலே வர ஆரம்பிக்கும் எலும்புகளில் போய் வந்து சோறாக ஆரம்பிக்கும் அதுதான் வந்து வழிகள் அதிகமாக உருவாகுது இந்த மாதிரி அது வந்து அந்த அபான வாயுக்கள் கெட்ட கழிவு ரத்தத்தில் கலக்கும் பொழுது அது குழந்தையை பாதித்து அதுதான் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கண் பார்வை வந்து கெட்டு போகிறது அந்த குழந்தைகள் நடக்க முடியாமல் போடுறது இந்த மாதிரி பாதிப்புகள் மிக அதிகமாக வருவதற்கு வாய்ப்பாகவும் அமையுது அப்போ நான் சொல்கிறது என்னென்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் இல்லை பத்து மாங்காய் அடிக்கலாம் நீங்கள் என்னென்னா இந்த மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு முழுமையாக வெறும் பழங்கள் என்னென்ன பழங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே சாப்பிட்லாம் ஒன்றே சாப்பிட்லாம் அவங்க கேட்பாங்க ஒன்றே பப்பாளி பழம் சாப்பிட்லாமா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா விட்டுருங்க அப்போ என்ன பழம் உங்களுக்கு பிடிக்குமோ நாக்கு என்ன கேட்குதோ அப்போ அந்த சமயத்தில் புளிப்பு அதிகமாக கேட்கும் ஏன்னா கல்லீரலில் சுத்தப்படுத்துறதுக்கு புளிப்பு அதிகமாக தேவைப்படும் அப்போ என்னென்னா என்ன உங்களுக்கு நாக்கு கேட்குதோ எல்லாத்தையுமே அவங்க சாப்பிட ஆரம்பிக்கணும் எல்லாமே அவங்க சாப்பிட்டுட்டு மலச்சிக்கலை அவங்க சரி பண்ணிக்கணும் மலச்சிக்கலை அவங்களால சரி பண்ண முடியல அப்படின்னா அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி நம்ம ஹாஸ்பிட்டல் ஐம்பது இடங்கள்ல இருக்குது எல்லாமே லேடி டாக்டர்ஸ் தான் அவங்க நேரடியாக போனாங்கன்னா இந்த மாதிரி நம்ம நேயர்களுக்கு அந்த பைசா வாங்குறதில்ல அவங்க போய் பார்த்தாங்கன்னா நேரடியாக அவங்க பார்த்துட்டு அந்த குழந்தை முழுமையாக நல்லபடியாக வளர்வதற்கும் அதே மாதிரி இந்த மலச்சிக்கலை சிக்கலை பொறுப்பதற்கும் சளியை வெளியேற்றுவதற்கும் இந்த அம்மையை வந்து சரி பண்ணுறதற்கும் எல்லா விதமான வலிமையும் சொல்லிக் கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டைம் நீங்கள் சிறப்புங்கிற நீங்கள் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அம்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக குழந்தைய வந்து நான் சொல்லக்கூடிய முறைகளை நீங்கள் பின்பற்றும் பொழுது எந்த பாதிப்பும் ஒரு துளி கூட வராது அதுக்கு நான் வந்து வந்து முழுமையாக நான் பொருட்படுத்துக்கிறேன் நான் அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக ஒரு முறை நம்ம ரேடி டாக்டர் பார்க்கும் பொழுது முழுமையான தீர்வாக அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்றைக்கு முக்கியமான மூன்று கேள்விகள் மூலமாக நிறைய நபர்களுக்கான வழிமுறைகளையும் நீங்க சொல்லிட்டீங்க ஆரம்பத்துல உயர்ந்த ரக தேநீரையும் எங்களுக்காக காமிச்சிட்டீங்க நம்ம குடிக்கக்கூடிய மூலிகை தேநீரை நிச்சயமா நம்ம வந்து சொல்லிடலாங்க ஐயா இன்றைக்கு வந்து ஒரு மணி நேரம் சென்றதே நிச்சயமா தெரியல நிறைய தகவல்கள் இன்றைக்கு நாங்க சேகரிச்சிருக்கோம் இது பல பேருக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி எங்களுக்கு நீங்க கை கொடுத்து உதவ வேண்டும் அப்படிங்கறத நாங்க நிச்சயமா கேட்டுக்கோங்க நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் அடுத்த நிகழ்ச்சியில் என்ன பண்ணலாம்னா நம்ம உடம்புல இதயத்தினுடைய கொழுப்புகள் நீக்குவதற்கு என்ன பண்ணலாம் கிட்னி பாதிப்பு சரி பண்ணுறது என்ன பண்ணலாம் தனித்தனியா ஒரு நாலு டீ நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் சரியா அற்புதம் ஒரு தேநீர் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா ஒவ்வொரு விதமான தேநீரையும் எங்களுக்கு சொல்றேன் இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி இந்த வாய்ப்பினை கொடுத்த இறைவனுக்கு நன்றி 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 இறைவனுக்கும் நன்றி சொல்லிவிட்டு இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த ஐயாவிற்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு அடுத்த முறை நம்ம வரும்போது இந்த உடல் பருமன் குறைப்பதற்கான வழிகள் மட்டும் இல்லாம ஒவ்வொரு உறுப்பிற்குமான தேநீரை எப்படி தயார் செய்யறது அப்படின்றத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் காத்திருங்கள் அடுத்த நிகழ்ச்சி வரை மீண்டும் உங்களை நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்